நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமாக மக்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். சில கால இடைவெளிக்கு நடுவில் வந்து இந்த மாதிரியான ஏதாவது சில சிக்கல்கள் வரும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் பேசுவார். அந்த உங்களில் ஒருவன் ஷோ வந்து இனிமேல் கொஞ்சம் வேறு மாதிரி வரப்போகுது. அது வந்து வீடியோ வரும் இல்லையா, வீடியோ மூலமாக முதலமைச்சர் நம்மகிட்ட பேசுவாருங்களா, இனிமேல் வந்து ஆடியோ மூலமாக மட்டும் பாட்காஸ்ட் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. வரும் இந்த குரலுக்காக காத்திருங்கள். ஓகே, முக்கியமாக இந்த பாட்காஸ்ட் செட்டப்பில் எதை பற்றிலாம் பேச போகிறார் அப்படின்னா, 2024 அதாவது அடுத்த வருஷம் மோடி அவருடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான இந்தியாவை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய இந்த பாட்காஸ்ட்டுக்கு நான் வச்சுருக்கக்கூடிய பெயர் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, இந்தியாவுக்காக பேசுவோம், இந்தியாவுக்காக பேசுவோம், பேசலாமா ஆரம்பிக்கலாமா அப்படிலாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 மோடி ஆட்சி வந்து முடிவுக்கு வரப்போகுது. இந்த மோடி ஆட்சி பண்ண அட்டூழியங்கள், அராஜகங்கள், அப்புறம் 2024 அப்புறம் ஐஎன்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்க போது இல்லையா, அது கொண்டு வர இருக்கிற நலத்திட்டங்கள், நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம கலெக்டிவாக வந்து பேச போகிறோம் அப்படின்னு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான ஸ்பீச்லாம் அந்த பாட்காஸ்ட்டில் வரப்போகுது அப்படின்றது அவளோட நிறைய பேர் வெயிட் பண்ணி, என்னுடைய குரலுக்காக காத்திருங்கள், தெற்கிலிருந்து வரக்கூடிய என்னுடைய குரலுக்காக காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து வெயிட்டிங்ல தான் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரியா அதை பேச போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக மும்பைக்கு போயிருக்கார் திரு ஸ்டாலின் அவர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்டிஏ ஆலோசனை கூட்டம். ஆமாம், மூணாவது ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஸ்டாலின் அவர்கள் மும்பை போயிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களும் போயிட்டாருங்க. ஆமாம், எல்லா கூட்டணி கட்சிகள் அதாவது அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் வந்து போயிருக்காங்க மும்பைக்கு. நிறைய கட்சிகள் இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணியில். முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மூன்றாம் கட்ட ஆலோசனையாங்க, மூன்றாம் கட்ட ஆலோசனை. ஆலோசனை வந்து தொடர்ச்சியாக அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாதம் ஒரு வேளை நம்ம எல்லாரும் வந்து கூடி பேசிடணும், நாங்கள் ஆலோசனை பண்ண பண்ண எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும், நாங்கள் மோடியை வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு ஐஎன்டிஐஏ கூட்டணி சார்பில் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, மோடி எப்படி வீழ்த்துறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில், அதாவது இந்த சேலம் பதிப்பு இருக்கு இல்லையா, அந்த பதிப்பில் மட்டும் ஒரு செய்தி வந்திருக்குது. அது வந்து காலையிலிருந்தே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த செய்தியில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு, ஸ்கூல் கக்கூஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு போடுறாங்க. தலைப்பே செய்தியில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கு. ஸோ இவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா, அதனால் மாணவர்கள்லாம் வந்து காலையில் வந்தவுடனே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க நிறைய சாப்பிட்றதுனால ஒரு மணி நேரத்துலேயும் வந்து அவங்களுக்கு இயற்கை உபாதை வந்துடுது, அதாவது கழிவறைக்கு அவங்க போக நேரிடுது. அப்படி அவங்க போகிறதுனால அவங்க போயிட்டு வராங்க, பாடத்துலேயும் வந்து அவங்களால கவனம் செலுத்த முடியலை, கூடுதலாக வந்து கக்கூஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு தினமலரில் இந்த செய்தியை போட்டுட்டாங்க. இந்த செய்தி வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய செய்தியாக மாறுது. இதை பார்த்த உடனே நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கோவமாயிட்டாங்க. கோவமாயி அதை ஃபோட்டோ எடுத்து வந்து காலையிலே வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, உழைக்க ஓர் இனம், உண்டு கொழுக்க ஓர் இனம் என மனுவாதிகள் கோலோச்சிய காலத்தில் எல்லாருக்கும் எல்லாம் என சமூக நீதி காக்க உருவானது தான் திராவிட பேரியக்கம். சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை மட்டும் கொடுத்து விடாதே என்பதை நொறுக்கி கல்வி புரட்சியை உருவாக்கிய ஆட்சி திராவிட இயக்க ஆட்சி. நிலவுக்கு சந்திரயான் விடும் இந்த காலத்திலேயே சனாதனம் இப்படி ஒரு தலைப்புச் செய்தியை போடுமானால் 100 ஆண்டுகளுக்கு முன் என்ன ஆட்டம் ஆடியிருக்கும், எளியோர் நிலை எப்படி இருந்திருக்கும், இன்னமும் அந்த வன்மம் மறையவே இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறாரு. தின மனுவுக்கு எனது வன்மையான கண்டனங்கள். தின மனு அப்படின்னு மனு நீதியில் தினமலர் மாறு வடிவம் அப்படின்னு குறிப்பிட்டாரு. பயங்கரமா கோமா போட்டிருந்தாரு. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி பலரும் இதை ஷேர் பண்ணி ஃபயர் விட தொடங்கிட்டாங்க. உதயநிதி அவர்களும் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி நிரம்பி வழிதான் பாக்குறது திராவிட மாடல், கக்கூஸ் நிரம்பி வழிதான் பாக்குறது ஆரிய மாடல் அப்படின்னு அவரு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. அப்புறம் கூடுதலா கனிமொழி அவர்கள், திமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், அப்புறம் திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவங்க, கூடுதலா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க, தமிழ் தேசியவாதிகளும் பலருமே வந்து இந்த செய்திக்கு அவங்களுடைய கண்டனத்தை மிக கடுமையாக பதிவு செய்துட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னும் சிலர் வந்து ஒரே ஒரு பதிப்பில் மட்டும்தானே அப்படி வந்துச்சு, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க அது வரலையே அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இருந்தாலும் வந்து இந்த சர்ச்சை இன்னும் கொஞ்சம் மாதிரி தெரியல. தினமலர் தரப்புல இருந்து செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. திரு கி ராமசுப்பு ஆசிரியராக கொண்ட தினமலர் சென்னை, கோவை, மதுரை, பாண்டிச்சேரி, திருநெல்வேலி, நாகர்கோவில் பதிப்புகளில் குறிப்பிட்ட செய்தி வெளிவரவில்லை. சரிவா, அது வேற ஆசிரியரை கொண்ட அந்த பதிப்புகள்லாம் செய்தி வெளிவரல. திரு ஆர் சத்தியமூர்த்தி ஆசிரியராக கொண்ட
தினமலர் ஈரோடு சேலம் பதிப்புகளில் இந்த செய்தி வெளியாகி உள்ளது. ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் சேலம் மற்றும் ஈரோடு, ஆமா, அந்த பதிப்புகளை மட்டும்தான் இந்த செய்தி வந்து வெளியாயிருக்கு. திரு ஆர் சத்தியமூர்த்தி கடந்த 23 வருடங்களாக இந்த இரண்டு பதிப்புகளையும் தனியாக நடத்தி வருகிறார். அதாவது சேலம் ஈரோடு இந்த இரண்டு பதிப்புகளையும் சத்தியமூர்த்தி அவர்கள் தனியாக நடத்திட்டு வர்றாரு. இருப்பினும் தினமலர் பெயரில் இப்படி ஒரு அருவருக்கத்தக்க வெட்கி தலைகுனிய கூடிய செய்தி வெளியாகி இருப்பது மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது. தினமலர் ஈரோடு சேலம் பதிப்புகளில் வெளியாகியுள்ள இந்த செய்தி ஏற்புடையது அல்ல, வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கி ராமசுப்பு ஆசிரியர் தினமலர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களே அதை கண்டிக்கிறாங்க. தினமலரை தினமலரை கண்டிக்குது கண்டிக்குது. ஓகே, அது மாதிரி வேற ஒரு ஆசிரியர் அவர் வந்து தெரியாத்தனமாக எழுதிட்டாரு, அதனால விட்டுருங்க, நாங்களே அதை கண்டிக்கிறோம், அதுக்கு எங்களுக்கும் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. 23 ஆண்டுகளாக இந்த சத்தியமூர்த்தி அப்படின்றவர் தினமலர் அந்த பதிப்பு வந்து செஞ்சுட்டு இருக்காராம். 23 ஆண்டுகளாக இருக்காரு. ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும் இல்லையா, எந்த மாதிரி ஒரு செய்தி நம்ம அணுகணும், அந்த திட்டத்துல விமர்சனம் இருக்கலாம், ஆனா அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது இல்லாம ரெண்டு வேளை சாப்பாடு கக்கூஸ் நிறையுது, என்ன இது மனநிலை, என்ன புத்தி, இது என்னன்னு தெரியலங்க. ஆனா இதுல வந்து எதுக மூணம் இல்ல, அவர் கொஞ்சம் வேற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த போக்கிரி படத்துல அதான் ஞாபகம் வந்துச்சு, அவர்கள் தினமலருக்கு எதிராக தன்னுடைய கண்டன குரலை பதிவு பண்ணிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பதிவு பண்ணிருக்காங்க, கனிமொழி அவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க, ஒட்டுமொத்த திமுகவும் பதிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி, அதனால மென்ஷன் பண்ணி சொல்றேன். திமுக வந்து பதிவு பண்ணிருக்காங்க. வெறும் குரலை மட்டும் பதிவு பண்ணக்கூடாது, இன்னும் நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை அப்படின்னு சிலர் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அரசாங்க நூலகத்தில் தினமும் நாளிதழ்களை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி அரசாங்கம் சில நாளிதழ்களை பர்ச்சேஸ் பண்ணுது, அந்த நாளிதழ்களில் தினமலரும் இருக்குது. நீங்கள் இனிமேலேருந்து தினமலரை தவிர்த்துட்டு அரசாங்க நூலகங்களில் தினமலரை நாங்கள் வாங்க மாட்டோம், தினமலர் ஒரு விதமான வன்மத்தோடு செய்தியை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்குமே அப்படின்னு சிலர் எழுதுறதை எங்களால பார்க்க முடியும். சொல்ல திமுக தயாரா இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் பலர் எழுப்புறாங்க. ஆமா, ஒன்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, வெறும் கண்டன குரலை மட்டும் எழுப்பக்கூடாது. நானும் கண்டன குரலை எழுப்புவேன், இவன் எழுப்புவான், நீங்க எழுப்பலாம், யாரும் எழுப்பலாம். ஆனா அரசாங்க ஒரு முதலமைச்சர் வந்து கண்டன குரலோட நிறுத்திடாம சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன, அதுக்கு வாங்க, அதற்கு திமுக தயாரா இருக்கா அப்படின்றதும் பலருடைய கேள்வியா இருக்கு. திமுக என்ன பண்ணுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கேஸ் சிலிண்டர் விலை வந்து 200 ரூபாய் குறைச்சாங்க, அதை பத்தி நம்ம நேத்து நம்ம பார்த்தோம். ஆமா, ஃபுல் ஃபோக்கஸ் அதிலே வச்சிருந்தோம். இந்த நியூஸ் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். என்ன நியூஸ், என்ன நியூஸ்னா, தமிழ்நாடு அரசு குறைச்சிருக்காங்களா? இல்ல இல்ல, புதுச்சேரியில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ₹500 குறைகிறது. 500 ரூபா மோடி அரசு 200 தான், மோடி 200 பண்றாரா 500 பண்றாரு அப்படின்னு ஒரே அடி அடிச்சிட்டாரு. யார், நம்ம ரங்கசாமி. ரங்கசாமி அவர் மட்டும் போஸ்டர்ல மட்டும்தான் ஒரு மாசு அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க அவர் எல்லாத்துலயுமே வாழும் காமராஜர் சொல்லுவாங்க அவரு, அங்க புதுச்சேரியில சொல்றாங்களா? சரி, ஓகே, அது போலவே செய்யறாருல்ல, அதெல்லாம் செய்யறாருங்க. சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹500, மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு ₹350 குறைகிறது. அங்க ரெண்டு டைப்பு வச்சிருப்பாங்களோ, இந்த ஏழைகள் அந்த மாதிரி. ஓகே, அந்த கேட்டகரி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஓகே, மாநில அரசின் சார்பில் சிவப்பு அட்டைகளுக்கு ₹300, மஞ்சள் நிற அட்டைக்கு ₹150 மானியம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மானியமும் கொடுத்து விலையும் குறைச்சு நல்ல ஒரு மனிதர் தான் மோடி அவர்கள். 200 ரூபா குறைச்சிருக்காரு, ரங்கசாமி அவர்கள் 500 ரூபா குறைச்சிருக்காரு. இப்ப ரெண்டு பக்கமும் பாத்துட்டு எல்லாரும் எங்க பாக்குறாங்க, அப்படியே நம்ம பக்கம் திரும்புவாங்க. ஸ்டாலினையா பாக்குறாங்க, பார்த்து நீங்க எவ்வளவு குறைப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டாலினே அதை யோசிச்சுட்டு தான் இருப்பார், ஏன்னா அவருக்கு தெரியும், அவரும் நியூஸ் எல்லாம் பார்ப்பாரு, எல்லா பக்கமும் குறைக்கிறாங்க, நம்மளும் குறைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு இருப்பாரு. அவருக்கு தெரியாதா? தெரியாது. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு 10 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்க திட்டம் வரப்போகுது. அடுத்தபடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு புதிதாக ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு. சிக்கல் மேல சிக்கல் தானே வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இடியாப்பு சிக்கலா தான் நல்லது வருது. என்ன பண்றது, வந்துகிட்டு சொல்றேங்க. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஓபிஎஸ் விடுவிக்கப்பட்டது தொடர்பாக பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை
ஓபிஎஸ் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொதுவாகவே இப்போ நீதிமன்றம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ரிலீஸ் ஆகி போனவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க வாங்க, இதை வந்து சூ மோட்டோம், நாங்களாக வரோம் அப்படிங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஊழல் நாட்டை அரிக்கும் கரையான் அப்படின்னு நீதி அரசர்கள் கருதுறாங்க. அதனால எல்லாத்துக்கும் நல்ல விளக்கம் தேவை எங்களுக்கு. நீங்கள் பாட்டுக்கு நாங்கள் எஸ்கே போயிட்டோம், அங்கே போயிட்டோம், இங்கே போயிட்டெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேஸோட இன்னும் எக்ஸ்டெண்டட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2001 முதல் 2006 அதிமுக ஆட்சியில் 1.77 கோடி சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர் ஓபிஎஸ். 1.5 கோடி 1.5 கோடி தான், 1.5 கோடி அது எப்பயோ பண்ணது, நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்க, விளக்கம் கொடுங்க அப்படின்னு மீண்டும் கேட்டிருக்கிறார்கள். அதனால் இடியாப்ப சிக்கலில் மீண்டும் ஒரு சிக்கல் ஆட் செய்து கொள்ளுங்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு. நான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு ஒரு பக்கம் கட்சியில் பிரச்சனை, கட்சியா அது எங்கே இருக்கு, அது அங்கே போயிடுச்சு, அதான் பிரச்சனை, அதான் அங்கே பிடிச்சி இவர்கிட்ட கட்சி பிரச்சனை சொல்லணுன்னே, கட்சியில் பிரச்சனைன்னு சொல்லிட்டனா ஒரு பக்கம் கட்சி பிரச்சனை, இன்னொரு பக்கம் என்னடா, என்னங்க ஒரு மனிதர் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதா? அதெல்லாம் நிம்மதி வரும், விரைவில் வரும், விரைவில் வரும். ஆமாம், ஐயாவுக்கு ஆண்டவன் தனி கட்சி தொடங்கிருக்கீங்கன்னு சொல்லும் போது நிம்மதி வரும்ன்ற, தனி கட்சி தொடங்குன்ற. ஆமாம், பின்னா உங்ககிட்ட எவ்வளோ நாளுங்க கேட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை, ஐயாவுக்கு ஏடிஎம்கில ஒரு பகுதி உண்டு. வாங்கினதுக்கு அப்புறமே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டே இருந்தாரு, நமக்கு நிறைய ஆச்சரியப்படுத்தும் அதிர்ச்சி அளிக்கும். இப்ப அது பேரு ட்விட்டர் இல்ல, எக்ஸ், லோகோவே இல்ல, வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல அதை யூஸ் பண்ண முடியலன்னு பல பேர் அதுல எழுதிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து மாற்றி விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வீடியோ அண்ட் ஆடியோ கால்ஸ் கம்மிங் டு எக்ஸ். வீடியோ கால் பண்ணிக்கலாம், ஆடியோ கால் பண்ணிக்கலாம், நோ சிம் கார்டு நீடட், எந்த ஃபோன் நம்பர் நீடட், நோ ஃபோன் நம்பர் நீடட். வாட்ஸ்அப்லேருந்து பண்ணுற மாதிரி, வாட்ஸ்அப்லேருந்து பண்ணுறோம்ல, நெட்டு மட்டும் இருந்தால் போதும்ல, ஃபோன் கால் வீடியோ கால். நம்பர் வேணும்ல, நம்பர் வேணும்ல, இதில் நம்பரே தேவை, நம்பரே தேவை. ஆமாம், நோ ஃபோன் நம்பர் நீடட், ஒர்க்ஸ் ஆன் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்ட் மேக் அண்ட் பிசி. கம்ப்யூட்டர் மூலமா நீங்க பேசிக்கலாம், அதெல்லாம் வேணா பேசிக்கலாமா, போங்கப்பா, அதெல்லாம் வேணா பேசிக்கலாம், எல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ் இஸ் த எஃபெக்டிவ் குளோபல் அட்ரஸ் புக் தட் செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் யூனிக். இதெல்லாம் எல்லாம் நாங்களாம் வேற லெவலுக்கு அப்படிங்கிறாரு. அப்படியா, அந்தே மாரி அப்படிங்கிறாரு. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ற அந்த காசை மட்டும் கொஞ்சம் குறைச்சு பண்ணுவாங்க. எவ்வளோ அந்த ப்ளூ டிக்கு இப்போ எவ்வளோ வாங்குறாங்க? இப்போ என்ன 600 ரூபாயும் 700 ரூபாயும் வாங்குறாங்க. அவரு இப்போ டென்ஷனா இருக்காரா, இப்போ குறைங்கன்னு சொன்னால் கூட்டுறாரா? அப்போ வேண்டாம், அதனால கேட்க, அப்போ குறைங்கன்னு சொன்னால், குறைங்கன்னு சொன்னாலும் கூட்டுறாரா? குறைஞ்சுன்னு சொன்னால் கூட்டுறாருந்தான் நம்ம அதில் சொன்னேன். அப்போ நான் இப்போ குறைங்கன்னு சொல்லணும், இப்போ கூட்டுறாங்கன்னு சொல்லணும். அப்போ கூட்ட சொன்னால் அப்படி வரணும். நீ என்ன சொல்கிற, திரும்ப குறை குறைங்கிற, கூட்ட சொன்னாலும் கூட்டுறாரா? கூட்ட சொன்னாலும் கூட்டுறாரு, குறைக்க சொன்னாலும் கூட்டுறாரு, கூட்ட சொன்னாலும் கூட்டுறாரு. ஏன் பெருக்க மாட்டாரா? பெருக்க மாட்டார் அவர். ஏன்டா எலன் மஸ்க் அங்கே இருக்கார்ல, அங்கே வழக்கமாரெல்லாம் கிடையாது. வேக்கம் கிளீனிங், வேக்கம் கிளீனிங் தான் க்ளீன் பண்ணுறாரா. அதனால் நிறைய புது மாற்றங்களை வந்து ட்விட்டரில் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு அவர். லோகோவை மட்டும் மாற்றி விடுறாங்க, அந்த பேரிய மாதிரி எக்ஸ் ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப தப்பா இருக்கு, பொது இடங்கள்ல பயன்படுத்த முடியறதில்ல. ஏன்னா நாங்க வந்து சாதாரண அடித்தட்டு மக்களுடைய பிரதிநிதிகள். ஆமா, எங்களுடைய குரல் அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து அதை கேட்டு எலன் மஸ்க் அவர்கள் இந்த வீடியோ பார்த்து, டேய் என்ன சொல்றேன், நம்ம சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் லிமிட் இருக்குல்ல, ஒரு என்ன சொல்றது, ஆமா, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க? ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 3.5 லட்சம் பேர் இருக்காங்க. 3.5 லட்சம் பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் வீடியோ பாக்குறாங்க? வீடியோ 10,000 பேர் பாக்குறாங்க. 3.5 லட்சத்தில் 10,000 எத்தனை சதவீதம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருமே வீடியோ பார்க்கறது இல்லை. உனக்கு யார் பார்க்கணும்? எலன் மஸ்க். எலன் மஸ்க் பார்க்கணும், பார்த்தாலும் அவருக்கு புரியுப்பான். அதெல்லாம் இது போட்டு பார்த்துக்கலாம், எது போட்டு ட்ரான்ஸ்லேட் போட்டு பார்த்துக்கலாம், டேய் ட்ரான்ஸ்லேட் போட்டு பார்க்குற அளவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்ட் நடக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, நயன்தாரா அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஆட் ஆகியிருக்காங்க. அப்படின்னு கியூட்டாக இருக்காங்களா? இவ்வளோ நாளாக வந்து விக்கி அவர்கள் தான், அதாவது விக்னேஷ்வன், விக்னேஷ்வன் அவர்கள் தான் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ், அந்த குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, இப்போ இவங்களும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இவங்களும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு வந்து வந்திருக்காங்க. பிள்ளைங்க பேர் என்னது, ரெண்டு குழந்தைங்க பேர்? உயிர் சம்திங் ஏதோ ஒன்று வரும், உலகம் சம்திங் ஏதோ ஒன்று வரும். அப்படியா, நல்லா தெரியுமா, அதை போட்டிருக்காரு அவங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய பிறந்த நாள். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காலையிலேருந்து எங்கே போனாலும் வந்து நம்ம பார்க்கும் இடமெல்லாம் இன்னைக்கு வந்து யுவன் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர், மற்றும் அவர் வந்து பலர் ரொம்ப கிண்டலாக செல்லமாக
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னா இவனுடைய பாடல், இவனுடைய மியூசிக் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு போதை மாதிரி இருக்கு. எப்படி மக்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய வீடியோ எங்களுக்கு போதை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களோ, அது 30 செகண்ட் கூட இருக்காது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், 3 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க சேனல்ல 10,000 பேர் கூட பாக்குறது இல்ல. 10,000 பேர் ஏன், 30,000 போறேன். 30,000 நம்பிக்கை தான் எல்லாமே. அதனால எப்படி நம்ம வீடியோ அப்படி ட்ரக்ஸ் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து இவன், அந்த மாதிரி இவன். டேய் எங்க எதுக்கே சொல்ற பாத்தியா, முடிக்க கூட முடியல உனக்கு. அப்படி வந்து இவனுடைய யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல்கள் எங்களுக்கு வந்து ஒரு போதை மாதிரி இருக்குது அப்படின்னு பலர் வந்து பதிவிடுறதை எங்களால் பார்க்க முடிகிறது. யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள பாட்டு படுகிறேன். பாட்டு பாடு. ஆதி அந்த மறந்து உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.